உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். கம்ப்யூட்டர் சிக்ஷா இஸ் சப்போர்டட் பை. முந்தைய வகுப்பில் நீங்கள் ஃபார்மேட்டிங் பாரை பற்றியும் ஃபைல் மெனுவை பற்றியும் கற்றுக்கொண்டீர்கள். வாரத்தின் முதல் வகுப்பில் நாம் புதியனவாக சிலவற்றை கற்றுக்கொண்டு அதன் பிறகு அடுத்த வகுப்பில் நாம் கற்றுக்கொண்டவற்றை ரிவைஸ் செய்வோம் என்பது உங்களுக்கு தெரியும். ஆகவே முந்தைய வகுப்பில் நீங்கள் கற்றுக்கொண்டவற்றை இன்றைய வகுப்பில் ரிவைஸ் செய்வோம். அதற்கு பிறகு எடிட் மெனுவின் சில பகுதிகளை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். ஃபார்மேட்டிங் பாரை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம் என்று உங்களால் கூற முடியுமா? ஃபார்மேட்டிங் பாரை கொண்டு போல்ட், இட்டாலிக்ஸ், அண்டர்லைன் போன்ற எல்லா வகையான ஃபார்மேட்டிங்கையும் உங்கள் டெக்ஸ்ட் அல்லது பேராகிராஃபில் செய்வதற்கு, டெக்ஸ்ட் ஸ்டைலை மாற்றுவதற்கும் டெக்ஸ்டின் கலரை மாற்றுவதற்கும் உங்களால் முடியும். நியூ ஆப்ஷனை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம் என்று உங்களால் கூற முடியுமா? நியூ ஆப்ஷனை கொண்டு ஒரு நியூ பேஜையோ ஒரு நியூ டாக்குமெண்ட்டையோ உங்களால் கொண்டு வர முடியும். பல நியூ பேஜை கொண்டு வந்து அதில் பல வகையான வேலைகளை உங்களால் செய்ய முடியும். எக்ஸ்போர்ட் அஸ் பிடிஎஃப் ஆல் என்ன நிகழ்கிறது என்று உங்களால் கூற முடியுமா? பிடிஎஃப்பின் ஃபுல் ஃபார்ம் என்ன? எக்ஸ்போர்ட் அஸ் பிடிஎஃப் ஐ கொண்டு உங்கள் டாக்குமெண்ட்டை பிடிஎஃப் ஃபார்மேட்டாக உங்களால் கன்வெர்ட் பண்ண முடியும். இது உங்கள் டாக்குமெண்ட்டை பாதுகாப்பானதாக ஆக்குகிறது. இப்போது பிடிஎஃப் டாக்குமெண்டில் யாரும் எந்த எடிட்டிங்கும் செய்ய முடியாது. அத்தகைய டாக்குமெண்ட்ஸை உங்களால் படிக்க மட்டுமே முடியும். பிடிஎஃப்பின் ஃபுல் ஃபார்ம் போர்ட்டபிள் டாக்குமெண்ட் ஃபார்மெட் ஆகும். ரீசன்ட் டாக்குமெண்ட்ஸை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம் என்று உங்களால் கூற முடியுமா? ரீசன்ட் டாக்குமெண்ட்ஸ் ஆப்ஷனால் நீங்கள் ரீசெண்டாக ஓபன் பண்ணிய ஃபைல்ஸை பார்த்து அதில் உங்களால் வேலை பண்ண முடியும். ஸ்லைட் பேனுக்கும் ஸ்லைட் லேஅவுட்டுக்கும் இடையில் உள்ள வேறுபாடு என்ன என்று உங்களால் கூற முடியுமா? ஸ்லைட் பேன் என்பது இம்ப்ரெஸ் ஃபைலின் இடது பக்கத்தில் உள்ளது. அங்கே நீங்கள் எல்லாம் ஸ்லைட்ஸையும் பார்த்து ஒரு ஸ்லைட்ஸிலிருந்து மற்றொன்றுக்கு நீங்கள் விரும்பியவாறு நகர்த்த முடியும். ஆனால் ஸ்லைட் லேஅவுட் என்பது இம்ப்ரெஸின் வலது பக்கத்தில் இருக்கும். அங்கே நீங்கள் பல்வேறு வகையான லேஅவுட்ஸை பார்த்து தேர்ந்தெடுத்து ஸ்லைட்ஸ் தோன்றுகின்ற முறையை உங்களால் மாற்ற முடியும். எக்ஸிட்டால் என்ன நிகழ்கிறது என்று உங்களால் கூற முடியுமா? எக்ஸிட்டை கொண்டு உங்கள் ஃபைலை க்ளோஸ் செய்து உங்கள் டெஸ்க்டாப்பில் திரும்ப பெற உங்களால் முடியும். இப்போது நீங்கள் அனைவரும் உங்கள் கம்ப்யூட்டர்ஸை சுவிட்ச் ஆன் பண்ணி உங்களுக்கு கற்பிக்கப்பட்ட முறையில் இம்ப்ரெஸ் ஃபைலை ஓபன் பண்ணுங்கள். இன்றைய வகுப்பை
நாம் இப்போது தொடங்குவோம். நாம் இன்று என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் என்பதை முதலில் தெரிந்து கொள்வோம். நீங்கள் எல்லோரும் ஒரு லைனை டைப் செய்து பிறகு அதனை காப்பி பேஸ்ட் பண்ணுங்கள். அதன் பிறகு நீங்கள் அண்டு, ரீடு, கட், செலக்ட் ஆல் போன்றவற்றையும் ஒரு ஸ்லைட்டை டெலீட் பண்ணுவதையும் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் பற்றியும் கற்றுக்கொள்வீர்கள். பிறகு நீங்கள் PDFக்கு கன்வெர்ட் செய்தல், ஃபைலை சேவ் செய்தல், ஃபார்மட்டிங் பாரை உபயோகப்படுத்துதல் போன்ற சில ஃபைல் ஆப்ஷன்ஸை பிராக்டிக் செய்வீர்கள். ஆகவே இன்றைய வகுப்பை நாம் தொடங்குவோம். முதலில் நீங்கள் கொடுக்கப்பட்ட லைனை டைப் செய்யுங்கள். கொடுக்கப்பட்ட லைனை நீங்கள் எல்லோரும் டைப் செய்து விட்டீர்களா? அடுத்து இந்த லைனை 5 முறை காப்பி பேஸ்ட் பண்ணுங்கள். ரைட்டர் மோடுலில் நீங்கள் ஏற்கனவே காப்பி பேஸ்டை கற்றுக்கொண்டுள்ளீர்கள். காப்பி பேஸ்ட் செய்வதில் உங்களுக்கு ஏதேனும் சிரமம் இருந்தால் வீடியோவை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் அனைவரும் காப்பி பேஸ்டை முடித்து விட்டீர்களா? முடிக்கவில்லை என்றால் மறுபடியும் வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் காப்பி பேஸ்ட் என்ற ஆப்ஷனை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் இம்ப்ரெஸ் ஃபைலில் உள்ள டெக்ஸ்டை செலக்ட் செய்யவும். பிறகு மெனு பாரில் உள்ள எடிட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் அதில் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் காப்பி என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்தால் நமது டெக்ஸ்ட் ஆனது காப்பி ஆகிவிடும். மேலும் நாம் நம் செலக்ட் செய்த டெக்ஸ்டின் கடைசி லைனில் பாயிண்டரை கிளிக் செய்து என்டர் பட்டனை ஒரு முறை பிரஸ் பண்ணினால் நமது பாயிண்டர் ஆனது அடுத்த லைனுக்கு வந்துவிடும். மேலும் மறுபடியும் மெனு பாரில் உள்ள எடிட் என்ற மெனுவில் கிளிக் செய்து பிறகு பேஸ்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நாம் ஏற்கனவே காப்பி செய்த டெக்ஸ்ட் ஆனது பேஸ்ட் ஆகிவிடும். இதற்கான ஷார்ட்கட் கமாண்ட் என்பது Ctrl+B ஆகும். நாம் நமது ஷார்ட்கட் கமாண்ட் மூலமாகவும் Ctrl+V என்ற ஆப்ஷனை நாம் எத்தனை முறை பயன்படுத்துகிறோமோ அத்தனை முறையும் நமது டெக்ஸ்ட் ஆனது பேஸ்ட் ஆகி கொண்டே இருக்கும். இப்போது அண்டு அண்டு ரீடுவை பற்றி நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். நாம் அண்டுவை ஏன் பயன்படுத்துகிறோம் என்று உங்களால் கூற முடியுமா? உங்கள் பேஜ் அல்லது ஸ்லைட்டில் நீங்கள் செய்துவிட்ட எந்த தவறையும் அண்டு என்கிற ஒரு ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் சரி செய்ய முடியும். நீங்கள் தவறாக டைப் செய்துவிட்ட லாஸ்ட் லைன்ஸை ஒன்றன் பின் ஒன்றாக அண்டுவை கொண்டு நீங்கள் டெலீட் செய்ய முடியும். இதற்கான ஷார்ட்கட் என்பது Ctrl+Z ஆகும். வாருங்கள், அண்டு ஆப்ஷனை பயன்படுத்துவதற்கு நாம் வீடியோவை பார்த்து கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் நாம் அண்டு ஆப்ஷனை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி நமது பாயிண்டரை
மெனு பாரில் உள்ள எடிட் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் அங்கு ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் அண்டு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நாம் ஏற்கனவே பேஸ்ட் செய்த டெக்ஸ்ட் ஆனது மறைந்துவிடும். மேலும் இதற்கான ஷார்ட்கட் கமாண்ட் என்பது கண்ட்ரோல் பிளஸ் இசட் ஆகும். நாம் எத்தனை முறை கண்ட்ரோல் பிளஸ் இசட்டை பயன்படுத்துகிறோமோ அத்தனை முறையும் நமது டெக்ஸ்ட் ஆனது அண்டுவாக மாறிவிடும், அதாவது மறைந்துவிடும். ரீசன்ட் டாக்குமெண்டை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம் என்று உங்களால் கூற முடியுமா? ரீடு என்பது அப்படியே அண்டுவுக்கு எதிரான செயல்பாடுடையது. அண்டு கமாண்டை பயன்படுத்தி நீங்கள் டெலிட் பண்ணியதை எல்லாம் மீண்டும் கொண்டு வர நீங்கள் விரும்பினால் ரீடுவை பயன்படுத்த முடியும். ரீடுவுக்கான ஷார்ட்கட் கமாண்ட் என்பது கண்ட்ரோல் பிளஸ் ஒய் ஆகும். நாம் இப்போது வீடியோவை பார்த்து ரீடுவை பயன்படுத்த கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் நாம் ரீடு ஆப்ஷனை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி நமது பாயிண்டரை மெனு பாரில் உள்ள எடிட் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் அங்கு ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் ரீடு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நாம் ஏற்கனவே அண்டு செய்த டெக்ஸ்ட் ஆனது ரீடுவாக நமது எம்ப்ரஸ் ஷீட்டில் தெரியும். இதற்கான ஷார்ட்கட் கமாண்ட் என்பது கண்ட்ரோல் பிளஸ் ஒய் ஆகும். நாம் எத்தனை முறை கண்ட்ரோல் பிளஸ் ஒய்யை பயன்படுத்துகிறோமோ அத்தனை முறையும் நமது டெக்ஸ்ட் ஆனது நமது இம்ப்ரஸ் ஷீட்டில் தெரியும். இப்போது நீங்கள் அனைவரும் ஃபார்மேட்டிங் பாரின் சில ஆப்ஷன்ஸை ரிவைஸ் செய்வீர்கள். தொடர்ந்து முதல் லைனின் ரைட்டிங் ஸ்டைலை எப்படி மாற்றுவீர்கள் என்பதை காட்டுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சிரமம் இருந்தால் வீடியோவின் உதவியால் கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஒரு ஃபாண்டின் ஸ்டைலை எவ்வாறு மாற்றுவது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நம் இம்ப்ரஸ் ஃபைலில் உள்ள டெக்ஸ்டை செலக்ட் செய்யவும். பிறகு ஃபார்மேட்டிங் பாரில் உள்ள ஃபாண்ட் நேம் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் அங்கு பல்வேறு வகையான ஃபாண்டின் ஸ்டைல்ஸ் ஆனது தெரியும். அதில் நம் தேவைக்கு ஏற்ப ஏதாவது ஒரு ஃபாண்டின் ஸ்டைலை செலக்ட் செய்தால் நமது டெக்ஸ்ட் ஆனது மாறிவிடும். இப்போது இரண்டாவது லைனை போல்ட் இட்டாலிக் செய்யுங்கள். மறுபடியும் இதை செய்வதில் உங்களுக்கு சிரமம் இருந்தால் வீடியோவின் உதவியால் கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் நமது டெக்ஸ்டை எவ்வாறு போல்ட் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நமது டெக்ஸ்டை நமது மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி செலக்ட் செய்யவும். பிறகு ஃபார்மேட்டிங் பாரில் உள்ள போல்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமது டெக்ஸ்ட் ஆனது போல்டாக மாறிவிடும். அடுத்து எல்லா லைன்ஸையும் செலக்ட் பண்ணி அவற்றை அண்டர்லைன் செய்யுங்கள். தொடர்ந்து அவற்றின் கலரை மாற்றுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சிரமம் இருந்தால் வீடியோவை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள்.
இந்த வீடியோவின் மூலம் நாம் நமது டெக்ஸ்டை எவ்வாறு அண்டர்லைன் மற்றும் டெக்ஸ்டின் கலரை எவ்வாறு மாற்றுவது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி நமது டெக்ஸ்டை செலக்ட் செய்யவும். செலக்ட் செய்த பிறகு ஃபார்மேட்டிங் பாரில் உள்ள அண்டர்லைன் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமது டெக்ஸ்டானது அண்டர்லைனாக மாறிவிடும். பிறகு ஃபார்மேட்டிங் பாரில் உள்ள ஃபாண்ட் கலர் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் பல்வேறு வகையான கலர்ஸ்கள் தெரியும். நம் தேவைக்கு ஏற்ப ஏதாவது ஒரு கலரை செலக்ட் செய்தால் நமது ஃபாண்ட் ஆனது, அதாவது நமது டெக்ஸ்ட் ஆனது கலராக தெரியும். நாம் இப்போது ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸை பற்றி கற்றுக்கொள்வோம். நீங்கள் ரைட்டர் மோடிலில் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸை பற்றி கற்றுக்கொண்டுள்ளீர்கள். ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம் என்று உங்களால் கூற முடியுமா? ஃபைண்டை கொண்டு உங்கள் பேராகிராஃபில் எந்த வார்த்தையையும் சர்ச் பண்ண உங்களால் முடியும். ரீப்ளேஸை கொண்டு நீங்கள் விரும்பும் வார்த்தையை கொண்டு அந்த வார்த்தையை ரீப்ளேஸ் பண்ண முடியும். நாம் வீடியோவை பார்த்து ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸை எப்படி பயன்படுத்துவது என்று இன்னும் அதிகமாக கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் என்ற ஆப்ஷனை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி நமது பாயிண்டரை பேராகிராஃபில் கிளிக் செய்துவிட்டு பிறகு மெனு பாரில் உள்ள எடிட் என்ற மெனுவில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் மற்றொரு பாக்ஸ் ஓபன் ஆகும். சர்ச் ஃபார் என்ற பாக்ஸில் நாம் எதனை ஃபைண்ட் செய்ய விரும்புகிறோமோ அதனுடைய பெயரை இங்கு டைப் செய்யவும். அதாவது மிஷன் என்ற வார்த்தையை டைப் செய்து பிறகு ஃபைண்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் மிஷன் ஆனது நமது பேராகிராஃபில் எங்கு இருக்கிறதோ அதனை நமக்கு காட்டும். மேலும் ரீப்ளேஸ் வித் என்ற பாக்ஸில் மிஷன் என்று டைப் செய்து பிறகு ரீப்ளேஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் எங்கெல்லாம் மிஷன் இருந்ததோ அங்கெல்லாம் விஷனாக மாறிவிடும். நாம் ரீப்ளேஸ் ஆல் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் இவை அனைத்தும் ஒரே நேரத்தில் மிஷன் என்ற இடத்தில் விஷன் என்ற வார்த்தையானது மாறிவிடும். மறுபடியும் நாம் சர்ச் ஃபார் என்ற பாக்ஸில் விஷன் என்று டைப் செய்து பிறகு ரீப்ளேஸ் வித் என்ற பாக்ஸில் மிஷன் என்று டைப் செய்து நாம் ரீப்ளேஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் மறுபடியும் எங்கெல்லாம் விஷன் என்ற வார்த்தை இருந்ததோ அங்கெல்லாம் மிஷன் என்ற வார்த்தையானது தெரியும். நாம் ரீப்ளேஸ் ஆல் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் இவை அனைத்தும் ஒரே நேரத்தில் மாறிவிடும். அடுத்து ஒரு நியூஸ் லைட்டை கொண்டு வந்து உங்களுக்கு காட்டப்படும் டிராவிங்கை உருவாக்குங்கள். இதை செய்வதில் உங்களுக்கு ஏதேனும் சிரமம் இருந்தால் வீடியோவை பார்த்து அதன் உதவி கொண்டு இந்த படத்தை வரையுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம்
ஒரு நியூஸ் லைட்டை எவ்வாறு எடுப்பதும் மற்றும் அதில் ஒரு படத்தை எவ்வாறு வரைவது என்பதையும் கற்றுக்கொள்ளலாம். முதலில் இடது பக்கத்தில் உள்ள ஸ்லைட் பாரில் நமது மவுஸின் வலது பட்டனை கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் நியூ ஸ்லைட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு ஒரு புதிய ஸ்லைட் ஆனது எம்ப்ரஸ் ஃபைலில் தெரியும். பிறகு நமது பாயிண்டரை டிராவிங் பாரில் உள்ள ஸ்கொயர் பவில் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து பிறகு நமது மவுஸை அழுத்து பிடித்து கொண்டே மேலிருந்து கீ நோக்கி ஒரு பாக்ஸை வரையவும். பிறகு ஃபார்மேட் பாரில் உள்ள லைன் ஸ்டைல் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து நம் தேவைக்கு ஏற்ப லைனின் ஸ்டைலையும் மாற்றலாம். பிறகு அதனுடைய லைனின் வித்தையும் நாம் இன்க்ரீஸ் செய்து கொள்ளலாம். பிறகு அதன் பக்கத்தில் உள்ள பாக்ஸில் அதாவது லைனின் கலரையும் நாம் நம் தேவைக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ளலாம். பிறகு ஃபில்லிங் வித் கலர் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் அதில் சில ஆப்ஷன்கள் தெரியும். அதிலும் நம் தேவைக்கு ஏற்ப ஏதாவது ஒரு ஆப்ஷனை செலக்ட் செய்து பிறகு அதன் பக்கத்தில் உள்ள ஆப்ஷனில் கிளிக் செய்தால் அதில் பல்வேறு ஆப்ஷன்ஸ்கள் தெரியும். அதிலும் நம் தேவைக்கு ஏற்ப ஏதாவது ஒன்றை செலக்ட் செய்தால் நமது பிக்சரின் கலர்ஸ் ஆனது மாறிவிடும். அடுத்து இந்த படத்தின் காப்பியை உருவாக்க காப்பி பேஸ்டை பயன்படுத்துங்கள். மறுபடியும் உங்களுக்கு ஏதேனும் சிரமம் இருந்தால் வீடியோவில் இருந்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் ஒரு பிக்சரை எவ்வாறு காப்பி பேஸ்ட் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி நமது பாயிண்டரை பிக்சரில் கிளிக் செய்தால் பிக்சரானது செலக்ட் ஆகிவிடும். பிறகு மெனு பாரில் உள்ள எடிட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு காப்பி என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமது பிக்சரானது காப்பி ஆகிவிடும். மறுபடியும் அதே போன்று மெனு பாரில் உள்ள எடிட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பேஸ்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமது பிக்சரானது பேஸ்ட் ஆகிவிடும். மேலும் நமது பாயிண்டரை பயன்படுத்தி இதனை நம் தேவைக்கு ஏற்றதை போல் நாம் எங்கு வேண்டுமானாலும் நகர்த்தி கொள்ளலாம். இப்போது கட் அண்ட் பேஸ்டை பற்றி கற்றுக்கொள்வோம். கட் ஆப்ஷனை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம் என்று உங்களால் கூற முடியுமா? கட் ஆப்ஷனின் உதவியால் ஒரு லைனை அல்லது ஒரு பிக்சரை தற்போது இருக்கும் இடத்திலிருந்து கட் பண்ணி நீங்கள் அது தோன்ற வேண்டும் என்கின்ற இடத்தில் பேஸ்ட் பண்ண முடியும். இப்போது நீங்கள் அனைவரும் தொடர்ந்து ஏதாவது ஒரு பிக்சரை இரண்டாவது ஸ்லைட்டில் இருந்து கட் பண்ணி அதனை ஒரு நியூ பிளாங்க் ஸ்லைட்டில் பேஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சிரமம் இருந்தால் வீடியோவை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் ஒரு பிக்சரை எவ்வாறு கட் மற்றும் பேஸ்ட் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நமது பிக்சரை நமது மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி செலக்ட் செய்யவும். பிறகு மெனு பாரில் உள்ள வியூ என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு கட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமது பிக்சரானது கட் ஆகிவிடும். பிறகு ஸ்லைட் பாரில்
நமது மவுஸின் வலது பட்டனை கிளிக் செய்து நியூ ஸ்லைட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு ஒரு புதிய ஸ்லைட் தோன்றும். அதில் மறுபடியும் நமது மவுஸின் வலது பட்டனை கிளிக் செய்து பேஸ்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யலாம். இல்லை என்றால் நாம் மறுபடியும் மெனு பாரில் உள்ள எடிட் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு பேஸ்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தாலும் கூட நமது பிக்சர் ஆனது பேஸ்ட் ஆகிவிடும். இதனையும் நம் தேவைக்கு ஏற்றதை போன்று நாம் நகர்த்தி கொள்ளலாம். நாம் இப்போது டூப்ளிகேட்ஸை பற்றி கற்றுக்கொள்வோம். டூப்ளிகேட்ஸ் என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? டூப்ளிகேட் என்ற பெயரிலிருந்தே நீங்கள் அது ஒரிஜினலை போல அப்படியே இருப்பது என்பதை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். டூப்ளிகேட்ஸை பயன்படுத்தி உங்கள் பிக்சர்ஸ் அல்லது டிராயிங்ஸின் பல காப்பீஸை உங்களால் உருவாக்க முடியும். டூப்ளிகேட்ஸ் ஆப்ஷனை எப்படி பயன்படுத்தலாம் என்பதை வீடியோவை பார்த்து நாம் கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் ஒரு டூப்ளிகேட் இமேஜை எவ்வாறு பெறுவது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி நமது பிக்சரை செலக்ட் செய்யவும். பிறகு மெனு பாரில் உள்ள எடிட் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு டூப்ளிகேட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் நம்பர்ஸ் ஆஃப் காப்பீஸ் என்ற பாக்ஸில் நம் தேவைக்கு ஏற்ப எத்தனை காப்பீஸ் தேவைப்படுகிறதோ அதனுடைய எண்களை செட் செய்து பிறகு கலர்ஸ் என்ற ஆப்ஷனில் அதன் கீழே ஸ்டார் என்ற பாக்ஸில் கிளிக் செய்தால் அதில் பல்வேறான கலர்ஸ்கள் தெரியும். அதில் நம் தேவைக்கு ஏற்ப ஏதாவது ஒரு கலரை செலக்ட் செய்து பிறகு எண்ட் என்ற பாக்ஸில் கிளிக் செய்தால் அதிலும் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் நம் தேவைக்கு ஏற்ப ஏதாவது ஒரு கலரை செட் செய்து பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமது பிக்சர் ஆனது டூப்ளிகேட் பிக்சராக நமது இம்ப்ரெஸ் ஃபைலில் தெரியும். இதனையும் நம் தேவைக்கு ஏற்ற இடத்தில் நாம் நகர்த்தி கொள்ளலாம். இப்போது நாம் எக்ஸ்போர்ட் ஆஸ் PDF ஐ பிராக்டிஸ் பண்ணுவோம். ஆகவே இப்போது நீங்கள் அனைவரும் தொடர்ந்து உங்கள் ஃபைலை எப்படி PDFக்கு மாற்றுவீர்கள் என்பதை செய்து காட்டுங்கள். இதில் உங்களுக்கு ஏதேனும் சிரமம் இருந்தால் உங்களுக்கு காட்டப்படும் வீடியோவை பார்த்து உதவி பெற்று கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் இம்ப்ரெஸ் ஃபைலை PDF ஃபார்மேட்டுக்கு எவ்வாறு கன்வெர்ட் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி நமது பாயிண்டரை மெனு பாரில் உள்ள ஃபைல் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் அங்கு ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் எக்ஸ்போர்ட் ஆஸ் PDF என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் அங்கு மற்றொரு பாக்ஸ் ஓபன் ஆகும். இதில் எந்த ஒரு விதமான மாற்றமும் இல்லாமல் அப்படியே எக்ஸ்போர்ட் என்ற பாக்ஸில் கிளிக் செய்தால் நமக்கு மற்றொரு பாக்ஸ் ஓபன் ஆகும். இதில் அட்ரஸ் பாரில் நம் தேவைக்கு ஏற்ப டாக்குமெண்டின் நேமை செலக்ட் செய்து அதாவது டெஸ்க்டாப் என்ற ஃபோல்டரின் நேமை செலக்ட் செய்து பிறகு ஃபைல் நேமில் CS என்று டைப் செய்து பிறகு சேவ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமது ஃபைல்ஸ் ஆனது PDF ஃபார்மேட்டாக
நமது டெஸ்க்டாப்பில் சேவ் ஆகிவிடும். நாம் நமது PDF ஃபைலை இரண்டு முறை கிளிக் செய்தால் PDF ஃபைலாக ஓபன் ஆகும். இப்போது ஒரு நியூஸ் லைட்டை கொண்டு வந்து பேசிக் ஷேப்ஸில் ஒன்றை நீங்களாகவே உருவாக்குங்கள். அதன் பிறகு அதில் எப்படி ஃபார்மேட்டிங் செய்ய முடியும் என்பதை காட்டுங்கள். இப்போது நீங்கள் டெலிட் ஸ்லைட்டை பற்றி கற்றுக்கொள்வீர்கள். டெலிட் ஸ்லைட் ஆப்ஷனை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம் என்று உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் டெலிட் ஸ்லைட் ஆப்ஷனை பயன்படுத்தி உங்கள் ஸ்லைட்டை டெலிட் செய்ய உங்களால் முடியும். இப்போது நீங்கள் தொடர்ந்து ஒரு ஸ்லைட்டை டெலிட் செய்யுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சிரமம் இருந்தால் வீடியோவை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஒரு ஸ்லைட்டை எவ்வாறு டெலிட் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி நாம் டெலிட் செய்யும் ஸ்லைட்டை செலக்ட் செய்து பிறகு மெனு பாரில் உள்ள எடிட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் டெலிட் ஸ்லைட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நாம் ஏற்கனவே செலக்ட் செய்த ஸ்லைட் ஆனது டெலிட் ஆகிவிடும். இதே போன்று நாம் மற்ற ஸ்லைட்ஸையும் டெலிட் செய்யலாம். தொடர்ந்து இந்த ஃபைலை டாக்குமெண்ட் ஃபோல்டரில் உங்கள் பெயரில் சேவ் பண்ணுங்கள். மீண்டும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் வீடியோவில் இருந்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஒரு ஃபைலை எவ்வாறு சேவ் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி நமது பாயிண்டரை மெனு பாரில் உள்ள ஃபைல் என்ற மெனுவில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் சேவ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் மற்றொரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் அட்ராஸ் பாரில் நம் தேவைக்கு ஏற்ப ஃபோல்டரின் நேமை செலக்ட் செய்து பிறகு ஃபைல் நேம் என்ற இடத்தில் சிஎஸ் என்று டைப் செய்து பிறகு சேவ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமது ஃபைல்ஸ் ஆனது டாக்குமெண்ட்ஸ் என்ற ஃபோல்டரில் சேவ் ஆகிவிடும். நாம் நமது டைட்டில் பாரை பார்த்தால் சிஎஸ் என்று ஃபைல் நேம் ஆனது சேவ் ஆகியிருக்கும். இந்த வகுப்பு இங்கே நிறைவடைவதால் உங்கள் ஃபைலை க்ளோஸ் பண்ணி உங்கள் கம்ப்யூட்டரை முறையாக ஷட் டவுன் செய்யுங்கள். இன்றைய வகுப்பில் அன்டு, ரீடு, கட், காபி, பேஸ்ட், ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் போன்றவற்றையும் டெலிட் ஸ்லைட்டை பற்றியும் நீங்கள் அனைவரும் கற்றுக்கொண்டீர்கள். நீங்கள் சேவ், எக்ஸ்போர்ட் அஸ் PDF போன்ற ஃபைல் மெனுவின் சில ஆப்ஷன்ஸையும் கூட செய்தீர்கள். கம்ப்யூட்டர் சிக்ஷா இஸ் சப்போர்ட்டட் பை